வீடு இல்லாம கார் இல்லாம கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு இந்திரா. இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப அதெல்லாம் இல்லாம இருந்தாங்கன்னா மேபி அது எனக்கு தோணாம இருக்கலாம். ஆனா நான் ரொம்ப வெளியூருக்காரவங்களை பாக்குறேன், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எனக்கு, ஐ ஹவ் எ லாட் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. ஆனா அவங்கெல்லாம் வந்து கொண்டமினியம்ல தர வீட்டுல வீட்டுல ரெண்டு காடி மூணு காடி அப்படி இருக்கிறப்ப ஏன் சிங்கப்பூர்கள் நாம இப்படி இருக்கோம்? அவங்களுக்கு இருக்கு, வந்து உழைக்க வந்த அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க, ஏன் நமக்கு இல்ல? ஏன் நம்மளால முடியல? ஏன் அந்த வேலை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? நான் ஒரு கம்பெனில வேலை செய்யறேன், ஹெச்ஆர்ல எனக்கு பெரியவங்க எல்லாம் வெளிநாட்டுக்காரவங்க, ஏன் ஏன் ஊருக்காரவங்க இல்ல? அவங்க கீழே நான் வேலை செய்வேனே, ஊர் விட்டு ஊர் வந்தவங்க கீழே நான் ஏன் வேலை செய்யறேன்? நானும் படிச்சிருக்கேன், நானும் டிகிரி எடுக்கிறேன், அந்த மாதிரி நினைப்பு எல்லாருக்குமே இருக்கும். யூ சி, அது வந்து தப்பு ரைட்டு, கவர்மெண்ட் வந்து பொருளாதாரம் வளர்ச்சி எல்லாம் சொல்லலாம், ஆனா இந்த ஆதங்கம் எல்லாரும் சிங்கப்பூர்கள் மனசுலயும் வரும். ஏன்னா இங்க பிறந்து வளர்ந்தவங்க நம்ம, ஆனா நம்ம உரிமையை ஒன்னொருத்தவங்க எடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த வேலை ஏன் ஏன் வீட்டு பிள்ளைக்கு கிடைக்கக்கூடாது? ஏன் என்னோட நேபுக்கு கிடைக்கக்கூடாது? ஏன் என் சொந்தக்கார பிள்ளைக்கு கிடைக்கக்கூடாது? ஏன் வெளியூர்ல வந்தவங்களுக்கு கிடைக்கணும்? அவங்க வீட்டுல ரெண்டு மூணு காடி இருக்கு, அவங்க அவ்வளவு வசதியா வாழ்றாங்க நினைப்பாங்க. இல்ல, உங்க ஆதங்கம் புரியுது. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். சிங்கப்பூருடைய கொள்கையில நாம எல்லாமே இப்ப நல்ல கல்வி நிலையிலாம் இருக்கிறோம், அதை நீங்க எல்லாம் ஒத்துக்குவீங்க. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து தகுதி அடிப்படையிலான வாய்ப்பு. ஒத்துக்குவீங்களா? இப்போ அந்த தகுதிகள் எல்லாமே, அந்த தேர்ச்சிகள் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து நம்மளை கவனிக்காம நம்மளை தாண்டி போய் இன்னொருத்தர கூட்டிட்டு வந்தாங்கன்னாக்கா நீங்க சொல்றது சரி, அந்த மாதிரி நடக்குதாங்கிறது என்னுடைய கேள்வி. நடக்குது. இப்ப இங்க வந்து வேலை செய்யறாங்க, ரொம்ப பேர் வந்து ரெண்டு மூணு ஊருக்கு போயிருக்காங்க, ரெண்டு மூணு ஊர்ல வேலை செஞ்சுட்டு இங்க வந்து வேலை செய்யறாங்க. தே ஹவ் அ டிகிரி மாஸ்டர்ஸ், ஆனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க காட்டுறது பல ஊர்ல அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப நானும் பல ஊருக்கு போய் வேலை செஞ்சுட்டு வந்தா தான் அதே ரெக்கனைசேஷன் என் கண்ட்ரில எனக்கு கிடைக்குமா? எனக்கு வெளியூர்ல வேலை செய்ய இஷ்டம் இல்ல, நான் என் ஊர்லயே இருக்கணும்னு நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரிதான் செய்யணுமா? தகுதிகள் இருக்கும் போது கூட வந்து என்ன தாண்டி போய் ஒரு வெளிநாட்டு திறனாளருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுங்கறீங்க. ஆமா, அதான் அவங்களுடைய பார்வை. எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்க, அவங்களுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, வேற ஊர்ல வேலை செஞ்சிருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனில வேலை செஞ்சிருக்காங்க. மறுபடியும் நம்ம அந்த தகுதிங்கிற இடத்துக்கு தான் வரோம், அப்படிதானே? சரி, நிறைய கருத்துக்கள், ஆதங்கம் அப்படியே தெரிஞ்சது. இந்த கட்டத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரை இந்த அரங்கத்திற்கு அழைக்க போகின்றோம். நம் மதிப்பிற்குரிய அமைச்சர் திரு கே சண்முகம் அவர்கள். வெளியுறவு, சட்டத்துறை, இந்த இரண்டுக்கும் பொறுப்பான ஒரு அமைச்சர் இந்த அரங்கத்திற்கு வந்ததே முக்கியமா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லதான். சரி, இங்க இருக்கிற எல்லாரையுமே உறுத்துற ஒரு எண், 6.9 அப்படிங்கிறது. இந்த 6.9 மில்லியன் இந்த அம்மா கூட அப்ப சொன்னாங்க, எல்லாரையும் இங்க திணிச்சு அவங்க விருப்பப்பட்டா அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும், அவங்க விருப்பப்பட்டா அவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடைக்கும், அது அவங்களுடைய விருப்பம், அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கும்னு ஒரு எண்ணம் அச்சம் இருக்கிறது. அது சரியான கருத்து இல்லை. அந்த மாதிரியான கருத்து பலருக்கு இருக்கிறது. நாம் அது எடுத்து கூறியது சரியாக எடுத்து கூறவில்லை அரசாங்கம் என்றே நான் கூறுகிறேன். அந்த வெள்ளை அறிக்கையில் இதில் முக்கியமாக பார்க்க போனால், இங்கே தங்கக்கூடிய உரிமை உள்ளவர்கள் சிட்டிசன்ஸ், இரண்டாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அதாவது நிரந்தரவாசிகள். சிட்டிசன்ஸ் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? தற்போது 3.2 மில்லியன். 17 வருடங்களில் ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு பேருக்கு கொடுப்போம் என்று கணக்கு போட்டு 17 வருடங்களில் அந்த எண்ணிக்கை 3.6 மில்லியனாக இருக்கும் என்ற ஒரு கருத்து வெள்ளை அறிக்கையில் இருக்கிறது. அதாவது 400,000 எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். இரண்டாவதாக பிஆர்ஸ், நிரந்தரவாசிகள், தற்போது 540,000 பேர் இருக்கின்றனர். 17 வருடங்களில் அந்த எண்ணிக்கை 500,000 to 600,000, அதாவது தற்போது இருக்கும் நிலையிலேயே இருக்கும் என்ற கருத்து. கூட்டி பார்த்தால் தற்போது சிட்டிசன்ஸ், நிரந்தரவாசிகள் எண்ணிக்கை 3.8 மில்லியன், அது 4.1 அல்லது 4.2, அதாவது 4.1 to 4.2. இவர்களுக்குத்தான் சிங்கப்பூரில் வசிக்கும் உரிமை உள்ளது, மற்ற யாருக்கும் வசிக்கும் உரிமை இல்லை. இங்கு வந்து வேலை இருந்தால் வேலை பார்த்துவிட்டு திரும்ப செல்ல வேண்டும். அந்த எண்ணிக்கை எந்த எண்ணிக்கையாக இருக்கும் என்று அடுத்த 3 வருடங்கள், 5 வருடங்கள், 6 வருடங்களுக்கு நாம் கணக்கு போடலாம். அதற்கு அப்புறம் ஐயா கூறியது போல் கணக்கு போடுவதெல்லாம் ஒரு உத்தேசம்தான், சொல்ல முடியாது. பொருளாதாரம் எந்த நிலையில் இருக்கிறது, நமது நாடு எந்த நிலையில் இருக்கிறது, நமது சூழ்நிலை மற்ற நாடுகளின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்தது. அப்படி பார்க்க போனால், இரண்டாவதாக குமார் இந்திரா கூறினார்கள், ஏன் இவர்கள் இங்கே வர வேண்டும், அவர்கள் நல்ல முறையில் வாழ்கிறார்கள், நமக்கு ஏன் அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று கேட்டார். நல்ல கருத்துள்ள கேள்வி.
அரசாங்கம் ஏன் இவர்களை இங்கே வர விடுகிறது? நான் ஒரு சிறிய உதாரணத்தை கூறுகிறேன். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் உங்களுக்கு தெரியும், அதன் சிஇஓ என்னிடம் கூறினார், இந்த உலகளாவிய ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்தபோது மற்ற இடங்களில் எல்லாம் இருந்து அவர்கள் ஆட்குறைப்பு செய்தார்கள், சிங்கப்பூரில் அவர்கள் 2008 2010 மிக மிக உக்கிரமாக இருந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ் டைத்தில் 6000 புது வேலைகளை உருவாக்கினார்கள் சிங்கப்பூரில். ஏனென்றால் அரசாங்கத்திற்கு சென்று எனக்கு 1000 குடியேறிகள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தால் நான் 5000 சிங்கப்பூர் வேலைகளை உருவாக்குவேன் என்று கூறினார்கள். 6000 வேலை, 1000 பேர் வெளிநாட்டிலிருந்து வந்தார்கள், 5000 பேர் சிங்கப்பூரில் நல்ல வேலை கிடைத்தது. அப்படி பார்க்க போனால் இந்த மாதிரியான பன்னாட்டு நிறுவனங்கள், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மல்டிநேஷனல் கார்பரேஷன், இவர்களெல்லாம் தற்போது உலகில் எந்த இடத்திற்கும் செல்ல முடியும். சிங்கப்பூருக்கு தான் வர வேண்டும் என்ற நிலைமை இல்லை, வற்புறுத்தலும் இல்லை. நாம் போய் இங்கே வாங்க, எங்களுடைய சிங்கப்பூரர்களுக்கு வேலை கொடுங்கள் என்று அவர்களுக்கு பல வாராக பேசி அவர்களை ஈர்க்கிறோம். அந்த டயத்தில் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஆள் தேவைப்பட்டால் அவர்களை நீங்கள் வரவழைக்க கூடாது என்று நாம் கூறினால் அவர்கள் உலகில் வேறு எங்கு வேணாலும் செல்ல முடியும், சிங்கப்பூருக்கு தான் வர வேண்டும் என்பதில்லை. அதன் பயன் என்ன? கடைசியாக சிங்கப்பூரர்களையே பாதிக்கும். நாம் பார்க்கும்போது எம்ஆர்டியில் போகும்போது நமது வேலை இடத்தில் பார்க்கும்போது வெளிநாட்டிலிருந்து இத்தனை பேர் வருகிறார்கள், இவர்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கிறார்கள், நாம் ஏன் இந்த வேலைகளை செய்ய முடியாது என்று நியாயமான ஆதங்கம் உண்டு. அந்த மாதிரியாக அரசாங்கமும் செய்தால் வெளிநாட்டிலிருந்து எம்என்சிஸ் வர தேவையில்லை, பேங்குகள் வர தேவையில்லை என்று நாம் கூறினால் யாருக்கு பாதிப்பு? அந்த வெளிநாட்டவர்களுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடைக்காது, பன்மைப்பட்ட எண்ணிக்கையில் சிங்கப்பூரர்களுக்கும் வேலை கிடைக்காது. இந்த நிலையில் இருக்கும்போது வெவ்வேறான கஷ்டங்களை நாம் எதிர்பார்த்தால் வேலை இல்லாமை என்கின்ற கஷ்டம்தான் ஆகப்பெரிய கஷ்டம். அதாவது இந்த கணக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே புரியும். இப்போ இந்திராலாம் வந்து பட்டதாரிகள் தான், அனுபவஸ்தர்கள் நிறையா இருக்கிறாங்க, நல்ல நல்ல வேலைகள் கணக்கர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த கணக்கெல்லாம் நல்லா புரியுது. உண்மையான ஆதங்கம் அப்படிங்கிற உண்மையான ஆதங்கம் இருக்கிறது, அந்த ஆதங்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலேயே கூறுகிறேன், பல நிறுவனங்கள் உண்மையிலேயே வெளிநாட்டிலிருந்து ஆள் தேவைப்படுகிறது, சிங்கப்பூரர்களுக்கும் வேலை கொடுக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் சில நிறுவனங்களில் என்ன செய்கிறார்கள் என்றால் சிங்கப்பூரர்களுக்கு வேலைகளை குறைத்து அந்த வேலைகளுக்கு வெளிநாட்டவரை கூட்டியாருகிறார்கள். அதையும் உண்மை என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பல்லாயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு நிறுவனத்தையும் அரசாங்கம் ஊன்றி பார்த்து என்னென்ன நிறுவனங்கள் இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. ஓரளவு எல்லோருக்கும் பாகுபடக்கூடிய முறையில் அரசாங்கம் உத்திகளை கொண்டு வந்தாலும் நாட்டுக்கு அது நன்மை பயத்தாலும் சில நிறுவனங்கள் அதை நன்றாக செய்யாமல் சிங்கப்பூரர்களுக்கு எதிராக வெளிநாட்டினவருக்கு வேலை கொடுக்கிறார்கள். அதை கண்டுபிடித்து அந்த மாதிரியான நிலைமையில் அரசாங்கம் பார்த்து சிங்கப்பூரர்கள் பாதுகாக்க வேண்டும். அது சிங்கப்பூர் மக்களின் எண்ணிக்கை, நம் எண்ணிக்கையை தான், அதை செய்ய வேண்டும், செய்து வருகிறோம். சந்திரன் ஐயா சொன்னாரு, இது மாதிரி ஷோ, ஒரு ஷோக்காக வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஐயா சொன்னது வந்து நான் சில ஒரு கருத்து வேறுபாடோடு சொல்கிறேன். ஏனென்றால் தற்போது பார்க்க போனால் உண்மையில் சிங்கப்பூரர்கள், நாம், நமது பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த மாதிரி கட்டுமான வேலை, கூட்டும் வேலை, என்ன சம்பளம் கொடுத்தாலும் அவ்வளவு பேர் அந்த வேலைக்கு போக அவ்வளவு பிடிக்காமல் தான் இருக்கிறார்கள். ஐயா கூறியது ஒரு கருத்து உண்மை. 1000 வெள்ளி 800 வெள்ளி இப்போது சிங்கப்பூரர்களுக்கு கொடுத்தால் குடும்பத்தை பார்த்துக்கொள்வது கடினம். நாம் அந்த நிலையிலிருந்து மேம்பட வேண்டும். அதற்காக அரசாங்கம், யூனியன்ஸ், ஐயா கூறியது போல் யூனியன்ஸ் அவர்களுக்கு உதவி செய்து 600 வெள்ளி 800 வெள்ளி சம்பளம் வாங்கியவர்கள் இப்போது 3000 வெள்ளி சம்பளம் வாங்குகிறார்கள். அந்த மாதிரி தான் நாம் முன்னேற்ற வேண்டும். அதே சமயத்தில் அரசாங்கம் தற்போது உள்ள நிலைமையை பார்க்காமல் அடுத்த தலைமுறையினர் எப்படி முன்னேற முடியும் என்பதையும் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க போனால் நான் ஒரு முக்கிய கருத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னவென்றால் நாம் எல்லோரும் இதை பற்றி மிக கவனமாக சிந்திக்க வேண்டும். 1970களில் கிட்டத்தட்ட 18 பேர் வேலை பார்த்தார்கள், ஒருவர் ரிட்டையரியாக இருந்தார். ரிட்டையரி முதியோர் என்றால் அவர்களுக்கு கூட செலவுகள் வரும், மருத்துவ செலவுகள், அவர்களை பாதுகாக்க அவர்களை பார்த்து கொள்ளும் செலவுகள் அதிகமாக இருக்கும். தற்போது 8 பேர் வேலை பார்க்கிறோம், ஒருவர் ரிட்டையரியாக இருக்கிறார். இன்னொரு 17 வருடங்களில் சிங்கப்பூரில் 2 பேர் தான் வேலை பார்ப்பார்கள், ஒருவர் முதியோராக இருப்பார். முதியோராக ஆனாலேயே ஆஸ்பத்திரிக்கு போவது அதிகமாக இருக்கும், நமது செலவுகள் அதிகமாக இருக்கும், நமது பிள்ளைகள் நம்மளை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை பலருக்கும் இல்லை என்றே கூறலாம்.
சமூகம்தான் பார்த்து கொள்ள வேண்டும், அரசாங்கம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அரசாங்கம் மக்களிடையேந்து வரியை வாங்கித்தான் பார்த்து கொள்ள முடியும். இரண்டு பேர் வேலை பார்த்தால் குமார் இந்திரா போன்றவர்கள் தான் தற்போது இருபது சொச்சம் வயது உள்ளவர்கள் தான் அந்த காலத்தில் இருப்பார்கள். அவர்கள் இன்று 170 பேர் சிங்கப்பூரில் பர்சனல் இன்கம் டாக்ஸ் கட்டுவதில்லை, 30 பேர் தான் கட்டுகிறார்கள். கட்டுபவர்களின் எண்ணிக்கையும் கூட வேண்டும். அதே சமயத்தில் அந்த எவ்வளவு கட்டுகிறார்கள் என்பது தற்போது இருக்கும் நிலையிலேயே இருக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ரெண்டு பேர் வேலை பார்த்து ஒருவரை பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு செலவுகள் அதிகரிக்கும், அதை எப்படி நாம் ஈடுபடுத்த முடியும்? இரண்டாவது கேள்வியை சொல்கிறேன். அரசாங்க திட்டப்படி 140 பேர் பட்டதாரிகளாக ஆக வேண்டும், ஆக்கப்போகிறோம். இன்னொரு 35-40 பேர் தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து வெளியேறுவார்கள். அப்போது 175-180 பேர் மிக நல்ல படிப்போடு வருவார்கள். ஒவ்வொரு நிறுவனத்திலும் நல்ல படிப்போடு வந்தால் அவர்கள் மேலே மேலே போக விரும்புவார்கள், நல்ல வேலைகளை வைத்திருக்க விரும்புவார்கள். அப்படி எல்லோரும் அப்படி இருந்தால் அவர்களுக்கு கீழே வேலை பார்ப்பதற்கு ஆள் தேவைதானே? அந்த ஆட்கள் எங்கே இருந்து வரப்போகிறார்கள்? நமது பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் வேண்டும் என்றால் எங்கே இருந்து அந்த வேலைகளை உருவாக்குவோம்? அவர்கள் முதலாளிகளாக இருந்தால், அவர்கள் மேனேஜர்ஸாக இருந்தால், அவர்கள் மிடில் மேனேஜ்மெண்ட் என்று இருந்தால் அவர்களுக்கு கீழே யார் இருக்க போகிறார்கள்? ஆனா ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு வந்தது, அதாவது இவர்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு கீழே வேலை பார்க்க வரல, எங்களோட போட்டி போட வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னாங்க. ரெண்டு கருத்துக்கள் அதுல நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்று வந்து வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் பலரும் நாம் பார்க்க விரும்பாத வேலைகளுக்கு தான் ஆகக்கூடிய எண்ணிக்கையில் வருகிறார்கள். கட்டுமானம், கப்பல் கட்டுமானம், கிளீனர்ஸ், சர்வீஸ் செக்டர் என்று சொல்கிறோம். நாம் இன்னும் ஸ்ட்ராங் ரோடுக்கு போனால் நமக்கு தோசை ஊற்றுகிறவர்கள், நமக்கு சர்வ் பண்ணுறவர்கள் என்று கூறுகிறோம். சிங்கப்பூரர்களுக்கு இந்த வேலைகள் அவ்வளவாக பிடிக்கவில்லை என்றே கூறலாம். அதில் தான் பல லட்சக்கணக்கில் ஆட்கள் வந்திருக்கிறார்கள். 2 வருடம் வேலை பார்த்து விட்டு திரும்பி போக வேண்டும், அல்லது 4 வருஷம் வேலை பார்த்து விட்டு திரும்பி போக வேண்டும். இங்கே தங்க உரிமை இல்லை, அவர்கள் குடும்பத்தையும் இங்கே கொண்டு வர முடியாது. மற்ற வகையில் பார்க்க போனால் பெரிய பேங்க் என்று எடுத்துக்கொண்டால் இங்கே சிங்கப்பூரில் கிளை திறக்க வேண்டுமானால் சிஇஓ என்னுடைய ஆளாக இருக்க வேண்டும் அவர் சொல்வார். தற்போது நான் சொன்னது போல் 6000 வேலைகளை சிங்கப்பூரில் உருவாக்குகிறேன், ஆனால் 1000 பேர் வெளிநாட்டிலிருந்து நான் கொண்டாட வேண்டும், 5000 சிங்கப்பூரில் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படி கூறினால் நாம் அதற்கு சரி என்று சொல்வோமா, வேண்டாம் என்று சொல்வோமா? அந்த 1000 பேர் நம்முடன் போட்டி போடத்தான் போகிறார்கள். நம்முடன் போட்டி போட்டு அவர்களுக்கு நல்ல திறன் இருந்தால் அவர்கள் மேன்மையான பதவிகளில் இருப்பார்கள். அரசாங்கம் வேண்டாம் என்று சொன்னால் அந்த 6000 வேலைகளும் சிங்கப்பூரில் இருக்காது. அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேண்டுமா வேண்டாமா என்பது சிங்கப்பூரர்கள் முடிவு. சரி, ஒரு இளைய தலைமுறையின் அக்கறை அப்படிங்கிற இடத்துக்கு நான் அடுத்தது வரேன். அதற்கு முன்னால் ஒரு சிறிய இடைவெளி. சரி, ஆதங்கம் தான், ஆனால் அர்த்தமுள்ள ஆதங்கம். அதை பற்றி அமைச்சரோடு இன்னும் நாம் பேசவிருக்கின்றோம். இந்திரா வேணும், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு இப்படியே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா இப்ப இருக்கிற பிரச்சனை பெருசா தான் ஆக போகுது. திருமணம் செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கை குறையும், குழந்தைகள் குறையும், மறுபடியும் அதே இடத்துக்கு 6.9 சொல்ல மாட்டோம், அதை விட கூட சொல்ல வேண்டியிருக்கும். அவங்க சொல்றதுல அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் தற்போது நல்ல படிப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அந்த வீடு வாகனம் என்பதை நாம் இருகூறாக பார்ப்போம். வீடு கட்டாயம் அரசாங்கம் உறுதி கூறுகிறது. அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் வாங்கினால் எந்த சம்பளமாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டக்கூடிய வகையில் அரசாங்கம் வீடுகளை விற்கும். இப்போது பார்க்க போனால் புருஷன் பெண்டாட்டி என்று மொத்தம் ஒரு 3500-4000 சம்பளம் வாங்கினால் இரண்டுவரும் சேர்ந்து 4 ரூம் ஃப்ளாட் அரசாங்கத்திடமிருந்து வாங்கி சிபிஎஃப் மூலமே கட்ட முடியும். கடந்த 2 வருடங்களாக அரசாங்கம் அந்த விலைகளை குறைத்து வருகிறது. 210,000, 215,000 4 ரூம் ஃப்ளாட் வாங்க முடியும். ஆனால் நீங்கள் ரீசேல் ஃப்ளாட், இந்த இடத்தில் வேணும், மற்றவரிடமிருந்து நான் வாங்க வேண்டும் என்று கூறினால் அது தனியார் இடம் வாங்குவது. நாங்கள் போய் அந்த விலையை குறைப்பது மிக கடினம். அதனால் அரசாங்கத்திடமிருந்து கட்டாயம் உங்களால் வாங்க முடியும், விலைகளை குறைவாகவே வைத்திருப்போம். இன்னும் அதை பற்றி நாங்கள் யோசித்து வருகிறோம். வேறு என்னென்ன செய்ய முடியுமோ செய்வோம். சிங்கப்பூரில் இளையர்கள் கட்டாயம் வாங்க முடியும் என்ற உறுதியாக கூறும் அரசாங்கம் இது. இரண்டாவது வாகனம் என்றால் அது கொஞ்சம் கடினம். ஏனென்றால் தற்போது 45% ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ஸ் வாகனம் வைத்திருக்கிறார்கள் சிங்கப்பூரில். அது உலகில் நீங்கள் லண்டனை பார்த்தாலும் நியூயார்க்கை பார்த்தாலும் இந்த மாதிரியான நம்மளோடு போட்டி போடக்கூடிய நகரங்களை பார்த்தால் மிக மிக அதிகமான பர்சன்டேஜ்.
லண்டன் 20% தான் வைத்திருக்கிறார்கள் காடுகள். அதிலும் ஓரளவு ஜாம்ஸ் இல்லாத வகையில் நாம் வைத்திருக்கிறோம். அரசாங்கம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் யார் வேண்டுமானால் வாகனம் வாங்கலாம் என்று கூறினால் ஜாக்கர்டா, குலாலம்பூர், பேங்காக் நீங்கள் சென்று பாருங்கள். 20 நிமிஷத்தில் செல்ல வேண்டிய ட்ரிப் 2 மணி நேரமாகும். அந்த மாதிரியாக நம் நகரம் மாற முடியுமா அல்லது வேறு என்ன உத்திகள் இருக்கின்றன? நாமும் பல வகையில் இதை பார்த்திருக்கிறோம். வேறு எந்த உத்தியும் இல்லை. ஆனால் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், தற்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்ல வகையில் இருக்க வேண்டும். கஷ்டமாக இருக்கிறது, அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். நெரிசலாக இருக்கிறது, அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் உண்மை. அந்த நெரிசலை நாம் கட்டுப்படுத்தி ஒரு நல்ல முறையில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்க எல்லோருக்கும் விரும்பிய வகையில் எடுப்பதற்கு நாம் ஆன முயற்சிகளை செய்ய வேண்டும். அதனால் தான் அரசாங்கம் பல திட்டங்களை கூறி அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள் MRT லைன்ஸை டபுள் ஆக்க, மற்றபடி பஸ் சேவைகளையும் விரிவடைக்க பல திட்டங்களை அறிவித்துள்ளது. அவங்க சொன்ன விஷயத்துல வந்து கார் வாங்க முடியல அப்படிங்கிறது ஒரு கஷ்டம் தான். ஆமா, ஆனா ஏன் முன்னாலே வந்து வெளியூர்ல இருந்து வந்தவங்க கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க அப்படிங்கிறது ஆதங்கம். அதுவும் உண்மை. அதை கூற போனால் பல நிறுவனங்களை சொல்கிறேன், வெளியூரிலிருந்து வருகிறார்கள். அதாவது நிறுவனம் வருகிறது, நான் சிங்கப்பூரில் 500 மில்லியன் அல்லது 1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறேன், எனக்கு என்னுடைய ஆள்தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸராக இருக்க வேண்டும், என்னுடைய ஆள்தான் சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸராக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் பல வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸோடு வருவார்கள். அவர்களுடைய சம்பளம் பல மில்லியன்ஸாக இருக்கும். அவர்கள் கட்டாயம் கார் வாங்குவார்கள், அவர்கள் கட்டாயம் வீடு வாங்குவார்கள். சரி, நீங்கள் இங்கு வந்து 500 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அல்லது 1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் வெளியூரிலிருந்து யாரையும் கூட்டி வரக்கூடாது, எல்லோரும் சிங்கப்பூரர்கள் என்று சொன்னால் உலகளாவிய நிலையில் நாம் இப்போ போட்டி போடுகிறோம். சிங்கப்பூரில் என்னென்ன செய்கிறோமோ அதை போய் இந்த நிறுவனங்கள் ஷாங்காய் செய்யலாம் அல்லது குலாலம்பூரில் செய்யலாம் அல்லது இந்தியாவில் செய்யலாம் அல்லது பல நாடுகளில் செய்யலாம். எல்லோரும் போட்டி போடுகின்றனர். நாம் எந்தெந்த கட்டுப்பாடுகளை அவர்களுக்கு நாம் விதிக்க முடியும்? அரசாங்கம் ஏன் இந்த உத்திகளை கையாளுகிறது? கடைசியாக சிங்கப்பூர்களுக்கு வாழ்க்கையை முன்னேற வைக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் ஒளிமயமாக்க வேண்டும், அவர்களுக்கு வேலைகள் வேண்டும் என்பதனால் தான் இந்த உத்திகளை நாம் கையாளுகிறோம். சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொன்னாங்க, நாடு நல்லா இருக்கு ஆனா ஜனங்கள் நல்லா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வித்தியாசத்தை எப்படி பாக்குறதுன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பம். அதான் பல பேர் சொல்கிறார்கள், இந்த அரசாங்கம் பொருளியலை மட்டுமே யோசிக்கிறது, நாட்டு மக்களின் நன்மையை யோசிக்கவில்லை என்று. பொருளியல் என்றால் என்ன? பலரும் நிறுவனங்களில் வேலை பார்க்கிறீர்கள். உங்கள் நிறுவனம் வருடத்திற்கு வருடம் கூடிய ப்ராஃபிட் செய்யாமல் இந்த ஆண்டு என்ன அவர்களுடைய லாபமோ அதே லாபத்தை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இருந்தால் அவர்களால் உங்களுக்கு வருடா வருடம் வருமானம் கூட்ட முடியுமா, போனஸ்கள் கொடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். பொருளியல் வளர்ச்சி அடையாவிட்டால் நிறுவனங்கள் வளர்ச்சி அடைய மாட்டேன். நிறுவனங்கள் வளர்ச்சி அடையாவிட்டால் உங்களின் சம்பளம் 10 வருடங்களுக்கு 15 வருடங்களுக்கு ஒரே சம்பளமாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் சிங்கப்பூரில் நாம் எதையும் உற்பத்தி செய்யவில்லை. நாம் சாப்பிடும் அரிசி, எண்ணெய் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து வருகிறது. ஸோ விலைவாசிகள் கூடுகிற நிலையில் நமது வேலை இல்லாவிட்டால் அல்லது வேலையில் ஒரே சம்பளத்தை பல ஆண்டுகள் இருந்தால் எந்த சிங்கப்பூருக்கு அது பிடிக்கும்? இரண்டாவதாக கூறுகிறேன், பொருளியல் முன்னேறாவிட்டால், இந்த கம்பெனிகளின் நிலைமை முன்னேறாவிட்டால் அவர்களால் புது வேலைகளை கூட்ட முடியுமா? புது வேலைகள் இல்லாவிட்டால் கல்லூரியிலிருந்து வருபவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா? வேலை வாய்ப்பு இல்லாவிட்டால், வேலை இல்லாமல் அவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களை யார் பார்த்து கொள்வார்கள்? அவர்களுக்கு மனது எந்த மாதிரி இருக்கும்? பொருளியல் வளர்ச்சி இல்லாவிட்டால் நமக்கு வேலையின்மை மிக அதிகமாக பாதிக்கும். வேலையின்மை அதிகமாக இருந்தால் ஒரு மனிதரின் தன்மானமே இருக்காது, அதே சமயத்தில் மிக சுமையாக இருக்கும். அதை நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் பொருளாதாரம் 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 என்று கூறும்போது மக்களின் நலனையே கருத்தில் கொண்டு அதை சொல்கிறது. அந்த பொருளாதாரம் இல்லாவிட்டால் நமது சொந்த நிலைமை மிக மோசமாக இருக்கும். அந்த சமயத்தில் யாரும் இங்கு வரமாட்டார்கள். ஜப்பான் தான் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. பொருளாதாரம் 20 வருடங்களாக தேய்ந்து கொண்டு வருவதால் புதிதாக இளையர்களுக்கு அங்கு பல வாய்ப்புகள் இல்லை. நாட்டு நிலைமையே தேய்ந்து வருகிற மாதிரி சில பேர் எடுத்து கூறுகிறார்கள். அதே சமயத்தில் இளையர்களுக்கு வேலை வாய்ப்புகள், இளையர்களுக்கு என்ன முறையில் அவர்களால் முன்னேற முடியும் என்று பார்க்க போனால் அவ்வளவு வாய்ப்புகள் வருடா வருடம் அதிகரித்துக்கு போகவில்லை. அதே சமயத்தில் முதியவர்கள் அதிகமாகி வருகிறதால் அவர்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு சமூகத்திடம் இருக்கிறது. அதே நிலையில் நாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இந்த கொள்கைகள்? ஜப்பான்,
நம்மளை விட பெரிய நாடு. இரண்டாவது உலகத்திலேயே மூன்றாவது பெரிய பொருளாதாரம், சேவிங்ஸ் நிறைய இருக்கிறது. நாம் சிறிய நாடு, நாம் உலகளாவிய நிலையில் போட்டி போடுகிறோம். நாம் பம்பரமாக சுற்றி கொண்டே இருந்தால்தான் நம்மால் நிலைத்து இருக்க முடியும். அந்த நிலையில் நாம் இருக்கும்போது சமுதாயமே எல்லோருமே முதியோராக இருந்து பொருளாதாரம் தேய்ந்து வந்தால் எந்த நிலையில் நம் முதியோர்களை நாம் பார்த்து கொள்ள முடியும்? நீங்களே யோசிங்க. உங்கள்கிட்ட அந்த கேள்வியை வைக்கணும். அவ்வளோ பெரிய நாட்டுக்கே வந்து இப்போ ஒரு தேக்க நிலை அப்படின்னா, அமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய நிலை என்ன? நாம் மற்ற நாடுகளுடன் போராடுகிறோம், அதன் போல் வாழ வேண்டும், அதைவிட மேலாக வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாட்டையே உருவாக்கிய நமது பிரஜைகள், வயதானவர்கள் மருந்து வாங்குவதற்கு கூட பணம் கட்ட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு எல்லையை கண்டு நிறுத்துவது அல்லது அடைவது ஒரு சரியான திட்டம் என்று நினைக்கிறேன். அதே போன்று ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பூரா பயங்கர வளர்ச்சி, பயங்கர பொருளாதார வளர்ச்சியை கண்டார்கள். ஆனால் இன்று என்ன ஆகியிருக்கிறது? அதை நாம் ஒரு பாடமாக கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நிபந்தனை. கட்டாயம் நாம் ஒவ்வொரு சிங்கப்பூர் பிரஜைக்கும், ஒவ்வொரு சிங்கப்பூர் சிறுதனுக்கும் தகுந்த முறையில் மருத்துவ செலவுகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மெடிசேவ் இருக்கிறது மற்றும் மெடிஷீல்டு இருக்கிறது. அது இரண்டும் கட்ட முடியாவிட்டால் கட்டாயம் அரசாங்கம் உதவி செய்யும். மெடிஃபண்ட் மூலம் அந்த திட்டத்தை நாம் வைத்திருக்கிறோம். எல்லோருக்கும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். அந்த திட்டங்களையும் நாம் இன்னும் மேம்படுத்த வேண்டும். ஒத்துக்கொள்கிறேன், கட்டாயம் சிங்கப்பூர் ஒருவர் மருத்துவ செலவுக்கு பணம் கட்ட முடியாமல் மருத்துவ செலவை என்னால் எடுத்துக்க முடியவில்லையே என்று கூறும் நிலைக்கு நாம் வரக்கூடாது. அவர்களுடைய பொறுப்பு அவர்கள் கட்ட வேண்டும். அவர்கள் கட்ட முடியாவிட்டால் அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். அதையும் சுகாதார அமைச்சர் கூறியது போல் நாம் இன்னும் பரிசீலித்து இன்னும் எந்தெந்த முறையில் நாம் அவர்களுக்கு உதவ முடியுமோ அந்த முறையில் பார்க்கிறோம். அதே சமயத்தில் இன்னொரு கருத்தையும் கூறிக்கொள்கிறேன். பொருளாதார வளர்ச்சி என்று கூறி நாம் மக்கள் தொகையை கூட்டிக் கொண்டே போக முடியாது. அதனால் தான் சொன்னேன், மொத்த மக்கள் தொகை, அதாவது நிரந்தர குடியிருப்பு உரிமை உள்ளவர்களின் தொகை கூடபட்சம் 400,000 கூட 17 வருடங்களில். அதற்கு பிறகு என்ன ஆகிறது என்று நம்மால் சொல்ல முடியாது. வேலை பார்க்க வருபவர்களின் எண்ணிக்கை பொருளாதாரத்தை பொறுத்து எவ்வளவு பேர் வேண்டுமோ அவ்வளவுக்கு வரும். அது ஏனென்றால் நமது பிள்ளைகளுக்கு வேலை இருக்க வேண்டும் என்பதால் தான். நமது பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்க வேண்டும், அவர்களுக்கு வேலைகள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்களுக்கு கீழே வேலை பார்க்க மற்றவர்களும் தேவை. அதே சமயத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தால் கட்டாயம் ஆக மேலாக இருக்கவர்கள் அவர்களுடைய ஆள்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் நமக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக கேட்க வேண்டிய கேள்வி, ஆளுங்கட்சியை பற்றி கேட்குறேன். இரண்டு தேர்தல்கள், இதுவரை நம்ம பார்க்காத முடிவுகள், அதான் உண்மை. அப்படி இருந்தும் கூட இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு வெள்ளறிக்கையை விடுறதுக்கு நிறைய தைரியம் வேணும் இந்த ஆளுங்கட்சிக்கு. இது வந்து நல்ல அரசியல், அதாவது சாதுரியமான அரசியலான்னு எனக்கு தெரியல. இது சாதுரியமான அரசியல் இல்லை. நாடாளுமன்றத்தில் ஒருவர் கூறியது போல் இது ஒரு பொலிட்டிக்கல் சூயிசைட் என்றே கூறலாம். அரசியல் தற்கொலை. அரசியல் தற்கொலை. ஏனென்றால் அரசியல் வகையாக பார்த்தால் மக்களிடம் உண்மையை கூறி எதிர்காலத்தில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்கின்றன, இதை நாம் நன்றாக கூர்ந்து பார்க்க வேண்டும் என்று கூறும் தைரியம் பல அரசாங்கங்களுக்கு இருக்காது. சிங்கப்பூரில் அரசாங்கம் இந்த நிலைமை வருகிறது, வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது. நமது சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் 20-30 வயதுகளில் உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சனை மிக மிக பிரச்சனையாக 15-20 வருடங்களுக்குள் வரும். இதை பற்றி பேசியே தீர வேண்டும் என்ற ஒரு முடிவோடு அரசாங்கம் செய்கிறது. கட்டாயம் மக்களுக்கு பிடிக்காது. இது மிக மிக ஹாட்டான விஷயம். பேசாமல் இருப்பது நல்லது என்று எல்லோருக்குமே தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஆனால் இதுவரையில் இந்த அரசாங்கம் மக்களிடையும் உண்மையையே பேசி பழகின அரசாங்கம். எது எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் பேசி வருகிறோம். அதற்கு அதன் பலன் இந்த நிலைமையில் இருக்கிறோம். அப்புறம் இன்னொரு கேள்வி, அந்த பிரியமா சொன்னாங்க வாடகை கூட வந்து நமக்கு வீடு சரியா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு, அது நிஜமான வழியா தெரிஞ்சது எனக்கு? அவங்களுடைய கேள்வி நிஜமான வழியோட தான் கேட்டாங்க. ஆனா அந்த நீங்க போய் ஆராய்ந்து பார்த்தீங்கள் என்றால் சிங்கப்பூரில் 183 விழுக்காட்டினர் அரசாங்கத்திடமிருந்து சொந்த பிளாட்டில் வாழ்கிறார்கள். நாம் எல்லோருக்கும் வீடுகளை பிடிக்கிறோம். வீடுகள் வாங்க முடியவில்லை என்பது அரிது.
என்ன ஆகிறது என்றால், இது எனக்கு தெரியும் ஏனென்றால் என்னிடம் பலர் வந்து கேட்பார்கள் எனக்கு ரெண்டல் ஃப்ளைட் வேண்டும் என்று. முதலில் அரசாங்கம் ஒரு ரொம்ப அதிகமான சப்சிடியோடு முதல் ஃப்ளைட்டை விற்கும். அதை வாங்கிவிட்டு சிலர், எல்லோரும் இல்லை, சிலர் அதை விற்று 50,000, 1,00,000 என்று அவர்களுக்கு பணம் அதில் மிஞ்சும். அதை எடுத்து அவர்களுடைய செலவுக்கு செலவழித்து விட்டு அல்லது மற்ற முக்கியமான செலவுக்கு ஏதாவது செய்துவிட்டு இன்னொரு முறை அரசாங்கத்திடமிருந்து வாங்குவார்கள். இரண்டாவது முறை வாங்கிவிட்டு அதையும் விற்றால் அரசாங்கம் என்ன சொல்கிறது, மூன்றாவது முறை நாங்கள் விற்க மாட்டோம். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு ரெண்டல் ஃப்ளாட் வேண்டுமென்றால் 2.5 வருடம் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மாதிரியான ஒரு திட்டம் இல்லாவிட்டால் எல்லோருமே விற்றுவிட்டு வியாபாரம் ஆகிவிடும். நாம் எல்லோரும் தம் சொந்த வீடுகளை வைத்திருக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு நாம் இந்த உத்திகளை கையாளுகிறோம். அதனால் 2.5 வருடம் காத்திருக்க வேண்டும். ஒரு முக்கிய கருத்து, அவர்கள் சிங்கப்பூர் பிரஜைகளாக இருப்பதனால்தான் அதிக டிஸ்கவுண்டோடு வீடுகளை 2 முறை வாங்க முடிகிறது. அந்த கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 83 விழுக்காட்டினர் சொந்த வீடுகளை வைத்திருக்கிறார்கள். இன்னொரு 10 விழுக்காட்டினர் அரசாங்கத்தினரிடம் அவர்கள் மற்ற வகையாக தனியார் முறையில் வீடுகளை வைத்திருக்கிறார்கள். 193 விழுக்காட்டினர் வீடுகளை வைத்திருக்கிறார்கள். சிங்கப்பூரில் வீடுகளை ஹோம் ஓனர்ஷிப் உலகத்திலேயே ஆக அதிகமானது. ஏனால் இந்த உத்திகளினால் நாம் எல்லோருக்கும் ரெண்டல் ஃப்ளாட்ஸ் என்று கொடுத்தால் அப்புறம் ஹோம் ஓனர்ஷிப் என்னாகும்? ஆனால் அதே சமயத்தில் அவர்களையும் மீறிய சூழ்நிலையில் அவர்கள் கட்டாயமாக உடனே வீடு தேவைப்படும் என்றால் நான் மற்ற எம்பிஸ் ஹெச்டிபிக்கு எழுதி சொந்த சூழ்நிலையினால் அவர்களுக்கு கொடுங்கள், 30 மாதங்கள் காத்திருக்க வேண்டாம் என்று சில எழுதுவோம். சில சமயங்களில் கிடைக்கும். ஆனால் அந்த எந்தெந்த அவர்களுடைய சூழ்நிலை என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வீடு வாங்கி விற்கிறவங்களை பற்றி சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு தெரியும். வாடகை வீடு ரொம்ப இப்போ கஷ்டப்படுறவங்க வாடகை வீடு, இப்போ பேச்சுலராக இருக்கட்டும், டிவோர்ஸியாக இருக்கட்டும், இல்லை எல்லோ ரிபின்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்க கட்டாயம் வீடு வாங்கி விற்றுருப்பாங்க. இல்லை இல்லை, நீங்கள் அது ஏதாவது ஒரு திட்டமாக யாராவது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய கட்டுப்பாடு சட்ட திட்டப்படி அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா எல்லோருக்கும் வீடுகள் கொடுக்க முடியும். கட்டாயம் 1,000 வெள்ளி சம்பளம் வாங்கினால் கூட வீடு வாங்கக்கூடிய முறையில் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏன் இந்த மாதிரி வந்திருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதாவது உங்களுக்கு அந்த மாதிரியான ஆட்கள் தெரிந்தால் என்னிடம் சொல்லுங்கள். இப்போ சிங்கப்பூரில் வந்து வளம் அப்படின்னு சொன்னாலே வந்து மனித வளத்தை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வேற எந்த வளத்தையும் வந்து ஒரு குறிப்பாக வச்சு நம்மளால் பேச முடியாது. மற்ற நாடுகளில் இருக்கும்போது நம்மகிட்ட தங்கம் கிடையாது, வைரம் கிடையாது, எண்ணெய் கிடையாது, எந்த ஒரு வளமும் வந்து நம்மகிட்ட இல்லை. ஆக நம்முடைய தொலைநோக்குள்ள கொள்கைகள் எல்லாமே வந்து இந்த மக்களை மையமாக வச்சு தான் இருக்கணும். இருக்கு அப்படிங்கிறது வந்து அரசாங்கத்துடைய உறுதிமொழி, இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் கொள்கைகள் நிறைவேற்றப்பட முடியும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய எத்தனையோ அலுவலர்களுக்கு மத்தியில் வந்து இந்த தலைப்பை வந்து முக்கியமாக கருதி இங்கே அவங்களுடைய கருத்தை பகிர்ந்து வந்திருக்காங்க அமைச்சர் அவர்கள். அவங்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்குவோம்.